அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அறிவுரையின் பகுதியில் நாம் பார்க்க போகிறது கரண்ட் இல்லாமல் மிதிவண்டியை பயன்படுத்தி எப்படி தண்ணீர் எடுக்கணும்னு பார்க்க போகிறோம். அதாவது பைசைக்கிள் பவர்டு பெடலிங் வாட்டர் பம்பிங். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த மாட்டில் என்ன முக்கியமான பொருட்கள்னு கேட்டிங்கன்னா, மெயினாக சொல்லப்போனால் இந்த சென்ட்ரிஃபிகல் பம்ப். அதாவது 600 RPM இருந்தாலே போதும், நல்ல ஒரு 15 ஆழம் வரைக்கும் தண்ணி எடுக்கும். மேலே பார்த்தீங்கன்னா 30 உயரம் வரைக்கும் மேலே தண்ணீர் ஏற்றி கொடுக்கும். இந்த பம்பை பொறுத்த அளவுக்கு வந்து இது ஸ்மாலர் புள்ளி, சென்ட்ரலோட ஷாஃப்ட்டு, இது கேசிங். இந்த கேசிங்குள்ளே தான் இம்பலர் இருக்கும். இந்த இம்பலர் தான் வந்து தண்ணியை வந்து கீழேருந்து உறிஞ்சி மேலே போகிறதுக்கு பயன்படுது. இந்த பக்கத்தில் இந்த பிளாக் கலராக உள்ளது வந்து ஏ டைப் பெல்ட்டு, 84 inch சைஸ் நாங்கள் இது யூஸ் பண்ணியிருக்கோம். இது நார்மலாக சைக்கிள் யூஸ் பண்ணுற சைக்கிள் ரிம்மு. உள்ளார இருக்கிற இது வந்து சைக்கிளோடைய ஃப்ரீவீலு. பக்கத்தில் வந்து சைக்கிளோட செயின் போயிட்டுருக்கு. இது பெடல் அமைப்பு. இது சைக்கிளை வாங்கி நாங்கள் இணைஞ்சிக்கன்னா அறுத்து தலைகளை வச்சுருக்கோம். இது உட்காந்து மிதிக்கிறவங்களுடைய ஹேண்டில், கைப்பிடின்னு சொல்லக்கூடியது ஹேண்டில். பக்கத்தில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி வச்சுருக்கோம். இந்த சீட்டில் தான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உட்காந்து மிதிப்பாங்க. மிதிக்கிறவங்க தான் நமக்கு வந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நமக்கு வந்து இந்த பம்ப் ரொட்டேட் ஆகுது. அதாவது இந்த பெடலை வந்து ஒரு டைம் சுற்றுனாங்கன்னா இந்த ரிம் வந்து 2.44 times வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ 2.5 times ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகிறப்ப இந்த புள்ளி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 900 RPM வந்து ரீச் ஆகிடும். ரீச் ஆகும்போது நல்லா இம்பலர் சுற்றுறது மூலம் நல்லா சக்ஷன் எடுத்து நல்லா தண்ணியை எடுத்து வெளில கொண்டு தள்ளும். இந்த தண்ணியை பொறுத்தளவுக்கு 15 ஆழம் வரைக்கும் உரியக்கூடிய கெப்பாசிட்டி இது உண்டு. இதன் மூலம் மேலே பார்த்திங்கன்னா 30 வரைக்கும், இப்போ எக்ஸாம்பிளாக மேலே வீட்டு மேலே சிண்டெக்ஸ் டேங்க் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து எளிமையான முடியல ஈஸியாக நீங்கள் கரண்ட் இல்லாமல் நீங்கள் மேலே ஏற்றலாம். மேலே ஏற்றுறது மூலம் இல்லாமல் எந்தவித கரண்ட் சோர்ஸுக்கு தேவை கிடையாது. நமக்கு உடற்பயிற்சி ஆன மாதிரி இருக்கும். இது மெயினாக சொல்லப்போனால் இதுதான் ஃபுட்பாலு. இந்த ஃபுட்பால் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா அது தண்ணி வந்து ஏர் விடுன்னு சொல்லுவாங்களா, ஏர் விடாமல் இருக்கிறது தான் அந்த ஃபுட்பால் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அமைப்பை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்த ஸ்டேஜில் என்ன செய்ய போகிறோம்னா இது எப்படி ஏர் எடுக்கிறேங்கிறத சொல்ல போகிறோம். இந்த பைசைக்கிள் பவர் வாட்டர் பம்ப் பொறுத்த அளவுக்கு இந்த ஃபுட்பாலுடைய பயன்கள் என்னங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபுட்பால் வந்து எந்த விதத்தில் பயன்படுது, இதில் எப்படி ஏர் எடுக்கிறங்கிறத வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து இணைப்பாகவே கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவில் பாருங்கள். பாருங்கள் இப்போ வந்து ஏர் எடுக்க போகிறார் பாருங்கள். இப்போ ஏர் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன சரியானு பாருங்கள். மேலே உள்ள பைப்பு வந்து இப்போ கழட்டுறாரு, க்ளூஸ் பண்ணுறாரு. க்ளூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து இப்போ வாட்டரை ஃபில் பண்ண போகிறாரு. வாட்டரை ஃபில் பண்ணி நிறைஞ்சால் தான் நமக்கு வந்து ஏர் இருக்காது. ஏர் இருந்துச்சுன்னா 100% வந்து தண்ணி எடுக்காது. எந்த ஒரு சென்ட்ரல் பம்பும் ஏர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து தண்ணி மேலே ஏற்றாது. நமக்கு வந்து எந்த அளவுக்கு வாட்டர் வந்து லீக்கேஜ் இல்லாமல் இருக்கோ, சக்ஷனில் இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து நம்ம 100% நமக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி எஃபிஷியன்சி இதில் கிடைக்கும். இப்போ வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு, வாட்டர் ரொம்பிடுச்சு. இப்போ வந்து மேலே அந்த பழையபடி அந்த கனெக்ஷன் நம்ம அதில் பண்ணிக்கணும். பண்ணதுக்கு பிறகு வந்து இப்போ ஏரி உட்காந்து பெடல் பண்ணால் நல்லபடியாக தண்ணி வரும். இப்போ வந்து நம்ம தண்ணீரை வந்து ஓவர்ஹெட் டேங்க் எடுத்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு சாம்பிளாக வந்து நான் இப்போ வந்து தண்ணி இப்படி எடுக்கிறேங்கிறத காமிக்க போகிறேன். இப்போ வந்து அவர் பெடல் பண்ண போகிறார் பாருங்கள். இந்த பெடல் பண்ணனால தெரியும் உங்களுக்கு வந்து நல்லா தண்ணி வந்து ஃபுல் ஃபோர்ஸாக வந்து ஊற்றும் பாருங்கள். இது கிட்டத்தட்ட வந்து 30 உயரம் வரைக்கும் மேலே வந்து ஓவர்ஹெட் டேங்க் நம்ம தண்ணி ஏற்றலாம். நல்லா பாருங்கள், ரொம்ப எளிமையான அமைப்பு இது. இது அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் வேகமாக ஒரு மிதிக்கல பாருங்கள். எளிமையான முறையில் மிதிக்கிறாரு. இதன் மூலம் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து 30 உயரமுள்ள சிண்டெக்ஸ் டேங்க், ஓவர்ஹெட் டேங்க், அதாவது மாடியில் உள்ள டேங்க் வந்து ஈஸியான முறையில் தண்ணி ஏற்றிக்கலாம். இந்த தண்ணி ஏற்றுற மூலம் வந்து நமக்கு வந்து கரண்ட்டு தேவை கிடையாது. அதே சமயம் நமக்கு வந்து உடற்பயிற்சியும் ஆனமாரி இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நல்ல ஒரு எஃபிஷியன்ஸியாக நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. நல்ல ஹை ஸ்பீடாக வந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு எளிமையான ஒரு அமைப்பு இது. இந்த அமைப்பு வந்து எல்லா வீட்லேயும் பயன்படுத்தினாங்கன்னா, அப்போ காலைல பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அந்த எக்ஸசைஸ் பதிலாக இதை பயன்படுத்தினாங்கன்னா நமக்கு தண்ணி ஓவர் டேங்க் மேலே ஏறின மாரி இருக்கும். அதே சமயம் வந்து நமக்கு தண்ணி எடுத்து ஏற்றின மாரி இருக்கும். ஸோ ரெண்டுமே நடக்கும். அதாவது உடற்பயிற்சி நடந்த மாரி இருக்கும், தண்ணியில் ஏற்றின மாரி இருக்கும். நல்லா பாருங்கள், இது ஒரு டைம் ரொட்டேட் பண்ணார்னா இது வந்து 2.4 times ரொட்டேட் ஆகும். இப்போ அந்த புள்ளி ரொட்டேட் ஆனால் எந்த அளவுக்கு ரொட்டேட் ஆகும்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 600 RPM வந்து அந்த புள்ளி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நல்லாவே தெரியும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 600 RPM புள்ளி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸ்லாம் நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, ஆயிலில் நம்ம தேவைப்பட ஆயில் விட்டோம்னா நல்லா பம்ப் நல்லா என்ன ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நம்ம மெயினாக உள்ளார உள்ள ஃபுட்பால் என்ன செய்யுது, சக்ஷன் என்ன செய்யுது, இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் ஒன்று வச்சுருப்பாங்க பாருங்கள், ஒரு ஏரோ மார்க். அந்த ஏரோ மார்க்குடைய தண்ணி வரும். ஸோ நம்ம சக்ஷனை டிசார்ஜில் டிசார்ஜ் சக்ஷனில் கொடுத்தா கண்டிப்பாக தண்ணி வராது. உங்களுக்கு நல்ல ப்ரெஷர் தெரியும் பாருங்கள், நல்லா வேகம் எந்த அளவுக்கு உட்காந்து தெரியும் பாருங்கள், நல்லா ஃபுல் ப்ரெஷரில் இருக்குது. இதை வந்து கிட்டத்தட்ட 30 நம்ம உயரம் ஏற்றிக்கலாம். இதை அக்ரிகல்ச்சருக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம், வயல்வெளிகளுக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள வீடியோ. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருமே வீட்டிலலாம் செஞ்சு பாருங்கள். இது சம்பந்தமாக சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கண்டிப்பாக கேளுங்கள். ஏன்னா நான் பொருள் எங்கெங்கே வாங்கணும்னு கேளுங்கள். கண்டிப்பாக நான் வந்து நியூஸ் எல்லாம் கைட் பண்ணுறேன்.
இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அறிவுரையும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.